இந்த பொழுதை இனிதாக நமது சேனலில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். ரொம்ப ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது சீதாப்பழம். சீதாப்பழம் அதை பேரை கேட்டாலே அழகாக இருக்குது. சீதா அப்படி ஒரு பெண்ணுடைய பெயர், அழகாக இருக்குது. இந்த சீதாப்பழம் ரொம்ப அழகு. நம்ம எங்கனாலும் இது கிடைக்கும், இயற்கையாக விளையும். நம்ம எல்லார் வீட்டு தோட்டத்துலையும் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சீதா வந்து அழகாக வளரும், நிறைய பழங்கள் நிறைய காய்கள் காய்க்கும். இந்த சீதாப்பழத்தை பற்றி நன்மைகள் நம்ம பார்ப்போம். சீதாப்பழத்தில் அதிக இரத்த விருத்தி செய்யும், இரத்த சோகையை குணப்படுத்தும். இந்த பழத்தில் குளுக்கோஸ் நிறைய இருக்கிறதுனால உடல் சோர்வை அகற்றி சுறுசுறுப்பை ஏற்படுத்தும், நினைவாற்றலை அதிகரிக்கும். சீதாப்பழத்துக்கு உண்டு. இப்போ நம்ம வெயிலில் எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கிடுங்க, நல்ல இந்த குளுக்கோஸ் இருக்கிறனால நல்லா சாப்பிடுங்க, அது சுறுசுறுப்பாகிக்கிறோம். அப்புறம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, அப்புறம் ஞாபக சக்திக்கு இந்த சீதாப்பழத்தை சாப்பிடுங்க. அப்புறம் ஏராளமான ஊட்டச்சத்து, கனிமச்சத்து, பல்வேறு சத்துக்கள் இருக்கிறதுனால சீதாப்பழத்தில் உள்ள மெக்னீசியம் நல்ல உடலுக்கு பயன் அளிக்கிறது. இது மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது, ஹார்ட் அட்டாக் வராமல் ரொம்ப பார்த்துக்குது. சரி, சீதாப்பழத்தில் அடுத்து வைட்டமின் பி உள்ளது. இது மூச்சு குழாய் உள்ள அலர்ச்சி குறைக்கும். அதாவது அந்த நம்ம மூச்சு விடுறது மூக்கு வழியாக நுரையீரலுக்கு போகிற குழாய் வழியாக இருக்குல்ல, அந்த மூச்சு குழாயில் உள்ள அலர்ஜி, தூசி, டஸ்ட்டு, ஆஸ்துமா, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராமல் நல்ல சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக பார்த்துக்குது. அடுத்து முக்கியமானது சீதாப்பழம் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் ரிப்ளோவின் மற்றும் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது கண்ணுக்கு நல்ல கண் பார்வை கொடுக்குது, கண்ணுக்கு நல்ல சக்தியை கொடுக்குது. அப்புறம் சீதாப்பழத்தில் நல்ல ஒரு பெரிய வெளித்தோற்றம் வித்தியாசமாக இருந்தாலும் அதன் உள்பகுதி நல்ல வெள்ளை நிறத்தில் அழகாக இனிப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டமாதிரிப்படுவாங்க. ஏன்னா அதில் கொட்டை கருப்பாக இருக்கும், பழம் கொஞ்சம் சதை வர மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், சின்ன பிள்ளைங்களுக்கு அழகாக அப்படி வெட்டி கட் பண்ணி அப்படி இப்படி சாப்பிட சொல்லி கொடுங்க. சின்ன வயசில் நல்லா சாப்பிட்டு பழகினாதான் ரொம்ப நல்லது, சரியா? அப்புறம் சீதாப்பழம் சாறு எடுத்து நல்லா சாப்பிட்டோம்னா வறண்ட சருமம் நீங்கி இயல்பு நிலைக்கு வரும். சீதாப்பழத்தில் வைட்டமின் சி இருப்பதால் சளி கண்டிப்பாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சளி தான் ரொம்ப முக்கியம். இந்த மழை காலங்களில் சீதாப்பழம் நல்ல சீசன் நிறைய கிடைக்கும், வாங்கி சாப்பிடுங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் பறித்து அது நல்ல அரிசி முடக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பழத்தில் நல்ல குடும்பத்தோடு சாப்பிடுங்க. சீதாப்பழத்தை கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் சேராமல் காக்கும், சரியா? சீதாப்பழத்தில் குங்கும பூ சேர்த்து சாப்பிட்றாங்க, அது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியாக. அப்புறம் சீதாப்பழத்தில் சிறிது வெள்ளைப்பூடு வச்சு மையை தேய்ச்சி தேமல், அந்த மாதிரி பத்து இருக்கிறவங்க தேமல் இருக்கிறவங்களும் பூச்சி வந்தால் தேமல் சரியாயிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீதாப்பழத்தோட திராட்சைப்பழச்சாறு கலந்து பறி வந்தீங்கன்னா நரம்புகள் நல்ல வளமாக ஸ்ட்ராங் போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா மக்களே, ஒரு நல்ல ஒரு பழத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த பழம் வந்து சீதாப்பழம் மக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும், நம்ம வீடுகளில் இருக்கும். நல்லா பறித்து அதை வந்து நம்ம ஒரு சாக்கில் வச்சு நல்லா மூடி வச்சுக்கிடுங்க, ரெண்டு நாள் கழித்து எடுத்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அந்த விதையை முளைக்க வச்சு நல்ல மரம் வளருங்க, நல்லா சாப்பிடுங்க மக்களே. என்றும் மக்கள் நல்ல பணியில் ஜிஎஸ்பி டீம். தேங்க்யூ பை ஆல்.